சத்குரு வாழ்க, சத்குரு வாழ்க. ஹலோ டியர்ஸ், அப்பப்போ ஒரு கதை சொல்கிறேன், குட்டி கதை, நம்மளுக்கு மாரல் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. ஒரு படகு முதலாளி வந்து படகு, பெரிய படகு வச்சுருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த படகு ரொம்ப பழசாக தெரியுது, அதை பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டர்கிட்ட அதை ஒப்படைக்கிறாரு அந்த வேலையை. பெயிண்ட்டு, ப்ரெஷ்ஷு, என்னெல்லாம் வேணுமோ, துணி, அதை துடைக்கிற துணி எல்லாம் வாங்கி கொடுத்து பெயிண்டர்கிட்ட கொடுத்துட்றாரு. பெயிண்டர் வந்து என்ன பண்ணுறாரு, படகு அழகாக பல 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 பலன்னு சிவப்பு கலரில் பெயிண்ட் அடித்து கொடுத்துட்றாரு. பெயிண்ட் அடித்து கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் பெயிண்ட் அடிக்கிறச்சியே ஒரு இடத்துல ஒரு ஓட்டை இருந்திருக்கு படகுல, அதையும் டச்சப் பண்ணி அந்த ஓட்டையை அடைச்சிட்டு பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்றாரு. இந்த படகு உரிமையாளர் என்ன பண்ணுறாரு, நீ படகு பெயிண்ட் ரொம்ப சூப்பராக அடிச்சிருக்கேன்ட்டு பணத்தை கொடுத்துட்றாரு. இவர் வாங்கிட்டு சந்தோஷமாக, அவருக்கு கேட்ட பணம் கிடச்சிருச்சு, சந்தோஷமாக வீடு திரும்பிடுறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த படகு உரிமையாளர் அங்கேருந்து வந்து ஒரு காசோலையை தூக்கிட்டு ஓடி வராரு. வந்துட்டு இந்தா உனக்கு இந்த பணம், ஐயோ எனக்கு தான் நேற்றே நீங்கள் கொடுத்துட்டீங்க, எனக்கு இந்த மாதிரி ஜாஸ்தி பணம்லாம் வேணாம், நீங்கள் கொடுத்ததே ஜாஸ்தி, எனக்கு வந்து நான் ஏதாவது என்னுடைய வேலைக்கு தான் நான் வந்து பணம் வாங்குவேனே தவிர எக்ஸ்ட்ராவாக நான் யார்கிட்டையும் பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப நேர்மையாக அந்த படகு பெயிண்ட் பண்ணார் பாருங்க. அவர் வந்து வேணான்னு சொல்லி தடுத்துடுறாரு. அப்போ அந்த படகு உரிமையாளர் சொல்கிறாரு, நேற்று நீ வந்து படகுக்கு பெயிண்ட் அடித்த, அதுக்கான பணம் தான் நேற்று கொடுத்தேன், நான் வந்து உன்கிட்ட வந்து அந்த படகுல ஓட்டை இருக்குன்னு கூட நான் சொல்லலை, ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, ஆமாம் சாமி நான் வந்து அந்த ஓட்டையை அடைச்சிட்டனே, அதை அடைச்ச, அதை அடைச்சதுனால என்ன ஆச்சுன்னா என் மூணு மகளுங்களும் என் மகனுங்கள்லாம் வந்து நான் வெளியில் போயிருக்கும்போது படகு எடுத்து கடற்கரைக்குள்ளே இறங்கிட்டாங்க கடலுக்குள்ள. நான் வந்து பார்க்குறச்ச படகு இல்லை, பசங்க இல்லை, பரிய தவிச்சு போயிட்டேன், ஐயோ என் பசங்க என்ன ஆச்சோ, ஓட்டை இருக்கே படகுல, நம்ம பெயிண்டர் கிட்ட கூட சொல்லலையே, என்ன ஆச்சோ, என்ன என்ன ஆப்போதேன்னு கடல் அன்னைக்கிட்ட கதறி அழறாரு. ஐயோ என்ன ஆச்சு, என் பசங்க வந்து என்ன ஆகுவாங்களோ என்ன தெரியலேன்னு மனசு வேதனைப்படுது. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மூணு மகன்களும் சந்தோஷமா படகுல அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடல் மீன்கள்லாம் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா திரும்பி வந்தப்போ ஆச்சரியப்பட்டு போய் நான் கிடுகிடுன்னு போய் அந்த ஓட்டையை போய் தேடுறேன், அதை பார்த்தா அடைஞ்சிருந்தது. ஆமாம்ப்பா, நீ எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்க, இந்த பணம் வந்து என் பசங்களோட உயிரை கொடுக்க முடியுமா, இந்த உயிர் வந்து எங்களுக்கு திருப்பி கிடைக்குமா, இந்த பணத்தினால கிடைக்குமா, வாங்க முடியுமா, நீ அதை வந்து பெரிய உதவி பண்ணியிருக்கிற, அதுக்கு ஈடு ஒன்றுமே கிடையாது, கால் தூசி தான் நான் கொடுக்குற இந்த பணம் இந்த காசோல, நீ என் மகன்க மூணு பேரையும் காப்பாற்றி என்னை சந்தோஷப்படுத்தியிருக்கிற, நான் சொல்லாமலேயே நீ அந்த ஓட்டையை அடைச்சிருக்கிற, எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கிற, இந்தாப்பா வேணவே வேண்டாம், எனக்கு வந்து நீங்கள் கொடுத்த பணமே போதும் சாமி, கிடையவே கிடையாது, இது நீ எனக்காக ஆசையாக வாங்கிக்கணும்ன்ட்டு கொடுக்குறாரு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம எந்த வேலையும் பிரதிபலன் பார்க்காம ஒருத்தருக்கு உதவி பண்ணோம்னா கடவுள் வேறு ரூபத்தில் வந்து நம்மளுக்கு நிச்சயமாக உதவி பண்ணுவார். ஆமாம், இதை சாட்சாத் நம்ம வந்து நிறைய நம்ம லைஃப்பில் வந்து அனுபவிக்கிறோம், ஆனால் அதை உணர மாட்டோம், கடவுள் வேற ரூபமாக வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதனால் நாம் வந்து பாராபட்சம் பார்க்காம, அவர் என்ன படகுக்காரன் தானே, இவனுக்கு இந்த பணம் போதும், அட போயான்னு இல்லாமல் எவ்வளோ பெருந்தன்மையாக அந்த உரிமையாளர் ஓடி போய் காசோலையை வழங்கியிருக்கார் பாருங்க. அதனால் நம்ம வந்து இவங்களால நம்மளுக்கு இது கிடைக்கும், இவங்களுக்கு இன்றைக்கி செஞ்சால் இது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. கடவுள் நம்மளுக்கு எதிர்பார்த்து பார்த்தா தராரு, நம்ம எதிர்பார்க்காமையே தான் எல்லாமே தராரு. எதெல்லாம் நம்ம நினைக்காததெல்லாம் நடக்குது, நம்ம நினைக்கிறது வந்து என்னைக்கு நடக்கணுமோ அன்னைக்கு நடத்தி கொடுப்பாரு பகவான். அதனால பிரதிபலன் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க, சந்தோஷமா வாழ்ங்க, வாழ்க வளமுடன், ஸ்டே பிளஸ், நேர்மையாக.